சுந்தர சோழர் என்றும் இரண்டாம் பராந்தகன் என்றும் அழைக்கப்படக்கூடிய சோழ மன்னனுடைய இளைய மகன்தான் அருண்மொழிவர்மன். அருண்மொழி பெருமாள் அல்லது அருண்மொழிவர்மன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். இலங்கையிலே அந்த கல்வெட்டு பெருமகன் என்பது பருமுக பருமக பர்ம வர்ம என்று மாறி இருக்கிறது. எனவே அந்த பெருமகன் என்பதுதான் பெருமா பெருமாள் என்று வழங்கியிருக்க வேண்டும். அருண்மொழியா அருள்மொழியா லா அ இல்ல நா, சோழர் காலத்துடைய செப்பேடுகள் எடுத்து பார்க்கும்பொழுது அருண்மொழிவர்மனகான் இருந்தது. அருண்மொழிதான் சரியானது, நான் வரணும். இந்த அருண்மொழிவர்மன் பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் மன்னனாகும் பொழுது அவர் ராஜராஜ சோழன் என்கிற பட்டத்தை பெறுகிறார். ராஜராஜனுடைய செப்பு பட்டயங்களில் சில குறிப்பு கிடைக்கின்றன. அதாவது, தன் சிற்றப்பனாகி உத்தம சோழன் ஆட்சியை அடைய விரும்புவதை உணர்ந்த ராஜராஜன் விட்டு கொடுத்து 12 அல்லது 15 ஆண்டுகள் தன்னுடைய சிற்றப்பனை ஆட்சி செய்ய அனுமதித்தான் என்று குறிப்பு வருகிறது. கல்கிக்கு இதை கொடுத்தது நீலகண்ட சாஸ்திரி என்றவருடைய ஆராய்ச்சி குறிப்புகளை பேஸ் பண்ணி தான் பொன்னியின் செல்வன் அவர் எழுதியிருக்காரு. பொன்னியின் செல்வன் என்கிற ராஜராஜ சோழன் என்கிற அருள்மொழிவர்மன் அங்க வந்துட்டான். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த அரியாசனத்துல உட்கார்ந்துடலாம். இது எனக்கு வர வேண்டியது இல்லை, இன்னொருத்தருக்கு வர வேண்டியது, அதனால் அவர் தான் இதில் உட்காரணும்னு சொல்லி உட்காத்தி வச்சு தான் தள்ளி நின்ற அந்த இடம் தான் அதுலேருந்து எனக்கு டேக்கவே. இது வந்து சரித்திரம், சான்றுகளோடு இருக்குது. இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மன்னன் இதை செஞ்சுருக்கான், அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அதில் நமக்கு ஏதோ ஒரு செய்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.